நாள் பிள்ளைகள் எல்லாத்தையும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்லேயே கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு 7 வயதில் தெரிந்த விஷயம் என் பிள்ளைக்கு 3 வயதில் தெரிய வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்தால் என்ன அதிகாரம் வைத்திருக்கீங்க? ஒரு காலகட்டம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை தொடர்ந்து குறை சொல்வதனுடைய பின்னணியில இளைஞர்கள் பொறுப்புல இல்ல, பொறுப்புல இல்ல, பொறுப்புல இல்ல. உண்மையா சொல்ல போனா இதற்கு முந்தைய தலைமுறை தான் பொறுப்போட இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை ரொம்ப பொறுப்பா இருக்கு. இங்க உட்கார்ந்துருக்கவங்கள 40 வயசுக்கு மேற்பட்டவங்க கொஞ்சம் பேராது இருப்பீங்க. உங்க காலகட்டத்துல கல்யாணம் தான் செட்டில்மெண்ட். ஊர் சுத்திட்டுறான், பம்பிள் தூத்துறான், வாக்கியா தகராறு, உரண்டை இழுக்கிறான், இப்படி பல காரணங்களுக்கு இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டா சரியாயிருவான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கையில பிடிச்சு கொடுப்பாங்க. செட்டில் ஆவதுதான் கல்யாணம். அப்போ கல்யாணம் பண்ணா செட்டில் ஆகலாம். இன்னைக்கு பையன் செட்டில் ஆனாதான் கல்யாணமே பண்ணிக்கிறேன்னு சொல்றான். இந்த ஜெனரேஷன் தான் சின்சியரா இருக்கு. ஏதோ நாங்கெல்லாம் மரத்தடிக்கு கீழே உட்காந்து படிக்காதனாலையும், போஸ்ட் மரத்துக்கு கீழே உட்காந்து திருக்குறள் படிக்காதனாலையும், காலில் செருப்பு போட்டுக்கிட்டு நடக்கிறதுனாலையும், யமஹா பைக்கில் போறதுனாலையும் இவங்க எல்லாம் பொறுப்பு இல்லாத அவங்க எப்படி சொல்ல முடியும்? உங்ககிட்ட காசு இல்லை, எங்ககிட்ட காசு இருக்கு. நீங்கள் ஏழை இந்தியாவின் பிரஜைகள், நாங்கள் பணக்கார இந்தியாவின் பிரஜைகள். இதுக்காக நாங்களும் நம்ம ஆளுங்களும் ஒரு டயலாக் வச்சிருப்பாங்க தெரியுமா, அந்த காலத்துல எல்லாம் நானும் தெருவிளக்கில் உட்காந்து தான் படிப்பேன். நானும் அடிக்கடி இதை கேட்டுட்டே இருந்தேன். அப்புறம் டீட்டெயிலா ஒரு நாள் யோசிச்சு பார்த்தேன், என்னப்ப யாரை கேட்டாலும் இதே சொல்றாங்க, அந்த காலத்துல நான் தெருவிளக்கில் உட்காந்து தான் படிப்பேன், அந்த காலத்துல நான் தெருவிளக்கில் உட்காந்து தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் யோசிச்சு பார்த்தப்பறம் தெரிஞ்சு அந்த காலத்துல தெருவில தான் விளக்கே இருக்கும், வீட்டுல விளக்கு இருக்காது, அப்ப தெருவில தானே உட்காந்து படிக்க முடியும். ஏன் சார், ஏன் வீட்டுல விளக்கு உட்காந்துருக்கல, இப்ப இந்த சின்சியாரிட்டிக்கா நம்ம தெருவில் உட்காந்து படிக்கணுமா? அந்த காலத்தில் தெருவில் தான் விளக்கு இருந்தது, தெருவில் உட்கா நாளைக்கு ஏன் புள்ள சொல்லும். அப்பெல்லாம் எங்கப்பா படிக்கிறப்ப கிளாஸ் ரூம்ல ஏசியே இருக்காதான், இப்படிதான் கஷ்டப்பட்டுருப்பாங்களோ தெரியாதுங்க. அப்ப எல்லா இடத்துலையும் அனைவரும் ஏசியை முழுங்கிட்டு உடம்பே கூலாகிற அளவுக்கு ஒரு டெக்னாலஜி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. தயவு செய்து இந்த பிள்ளைகளை நீங்கள் தீர்மானிக்காதீர்கள் யாராக வேண்டும் என்று. இவர்களுடைய திசைகள் வேறு, இவர்களுடைய பாதை வேறு, இவர்களுடைய படிப்பு வேறு, இவர்களின் உலகம் வேறு. 25 கிலோமீட்டர் டயாமீட்டர் தான் ஒரு காலத்தில் வாழ்க்கை. 25 வருஷத்துக்கு முன்னால இந்தியால 30-35 கிலோமீட்டர் டயாமீட்டர் தான் ஒருத்தருடைய வாழ்க்கை. அதிகபட்சம் 100 கிலோமீட்டர். அரிமளத்தில் இருக்கவே திருச்சி வரைக்கும் போவோம், அவ்வளவுதான். இன்றைக்கு அரிமளத்தில் உட்கார்ந்துருந்த இவர் உட்கார்ந்து வரையில நண்பர் சொல்லிட்டு வந்தார், தோஹாவில் அவங்க எவ்வளவு பெரிய ஒர்க்ல இருக்காங்க, அதே மாதிரி அவங்களுக்கு கீழே எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க, அவங்களே அங்க என்ன பண்றாங்க. உலகம் பிரிஞ்சிருச்சு. ஒரு காலத்துல டாக்டர் இன்ஜினியர் இந்த ரெண்டு படிப்பை தவிர ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு எவ்வளவு படிப்பு இருக்குன்னே நமக்கு தெரியாது. இவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அதிகாரிகளாக உயர்ந்து நிற்பார்கள். அப்ப அவனுக்கு தேவைப்பட போறது தலைமை பண்பு, மனிதர்களை கையாளுகிற புத்திசாலித்தனம், சூழ்நிலைகளை கையாளுகிற அறிவு, சமயோசித புத்தி. இதைத்தான் இன்னைக்கு எஜுகேஷன் கொடுக்கணுமே அன்றி மார்க்கெட் டிமாண்ட மீட் பண்றதுக்கு கூலிக்கு செங்கல் சூளைக்கு ஆள் அனுப்புவதை போல் அனுப்பி கொண்டிருக்கணும்னு தயவு செய்து நினைக்காது. பெர்ஃபெக்ஷன்ல தொடங்கி, டீம் ஒர்க்ல தொடங்கி, கோஆர்டினேஷன்ல தொடங்கி, அத்தனையும் கலையும் பண்பாடு தான் கற்றுத்தரும். நம்ம எஜுகேஷன் சிஸ்டமே நம்முடைய வாழ்வியல் நெறிகளுக்கு முரணானது. டான்ஸ் ஆடுறப்போ ஒரு குழந்தை தப்பு பண்ணா இன்னொரு குழந்தை அதை கரெக்ட் பண்ணுது, அது பாராட்டுக்குரிய விஷயம்னு சொல்லப்படுது, ரைட்டா? அதே மாதிரிதான் இன்னொரு காம்படிஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை மியூசிக் வாசிக்கல, ஒரு குழந்தை ராகத்தை விடும், அதுக்காக மத்த பிள்ளைங்க அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணும், விட்டு அந்த பிள்ளை அப்படியே சேர்த்து கூட்டிட்டு போங்க. ஒரு குழந்தை தவறு செய்தால் அந்த குழந்தையுடைய தவறு அடுத்தவர்களுக்கு தெரியாமல் மறைத்து அதோடு சேர்த்து அந்த பிள்ளையையும் சப்போர்ட் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. அவர் தவறு செய்யும் போது உதவுவார். இது பாட்டில் எல்லா இடத்திலும் பாராட்டுக்குரிய விஷயமாக இருப்பது அதே இடத்தில் இன்னொருவருக்கு சப்போர்ட் பண்றது. அப்படியே கட் பண்ணா எக்ஸாமினேஷன் ஹால், பக்கத்து சீட்ல உட்காந்துருக்கான் ஒரு பையன், ஆ உடம்பு சரியில்லை, நேத்து படிக்கல, என் பரிச்சை பேப்பரை காட்டினா சும்மா விட்டுருவீங்களா, டிபார் பண்ணிடுவீங்க 3 வருஷம். எல்லோரோடும் சேர்ந்து இயங்க இந்த கலை சொல்லுகிறது, யாருக்கும் காட்டாதே என்று பரீட்சை சொல்லுகிறது. இந்த ரெண்டு முரணான வாழ்க்கைக்கு நடுவுல தான் நம்ம பிள்ளைய 1194 மார்க் எடுக்க வேண்டியது. 1194 மார்க் அவ்வளவு பிள்ளையில எடுத்துரும்னா மத்தவெல்லாம் என்னதான் பண்றது? எல்லாரும் பிள்ளையுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் சொல்றது பின்னணியில நம்ம பிள்ளைய அறிவாளிகளா இருக்கணுங்கிறதெல்லாம் நமக்கு பெருசா ஒண்ணும் கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லணும், ஓம் புள்ள 4வது ரேங்க், ஏன் புள்ள ஃபர்ஸ்ட் ரேங்க். தூங்கிட்டு இருக்க பிள்ளைய 9 மணிக்கு தட்டி எழுப்பி மாமங்காரன் வந்திருக்கான் டான்ஸ் ஆடுறான்னு சொல்ற ஊர் தானே நம்ம ஊர். ஏன்னா என் பிள்ளைக்கு டான்ஸ் ஆட தெரியுங்கிறத நான் யார்கிட்ட போய் சொல்றேன்? ஒரு குழந்தைக்கு இயல்பாக எது வருமோ அதை அனுமதிப்பதுதான் நியாயம். ஒரு குழந்தைக்கு நீங்கள் விரும்பிய விஷயம் வரவில்லை என்றால் வேறு ஏதோ ஒன்று வருகிறது என்று அர்த்தம். தட் இஸ் கால் லைஃப். நாம் எத்தனை பேரை முடக்கி போட்டிருக்கிறோம். தாமஸ் ஆல்வா எடிசனுடைய பிறந்த நாள் நேத்தவர் அப்படின்னு சொன்னப்போ அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க, எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இத்தனை வருட தொழில்நுட்ப புரட்சிக்கு பிறகு, இவ்வளவு டெக்னாலஜிக்கல் சேஞ்சுக்கு பிறகு, இந்தியாவிலேருந்து ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்கானா? இந்தியாவிலேருந்து ஒரே ஒரு ஐன்ஸ்டீன் இருக்கானா?
இந்தியாவிலிருந்து குறைந்தபட்சம் இந்திய அளவிலாவது இன்னொரு மனிதர் வந்திருக்கானா? இவ்வளவு பெரிய புரட்சிக்கு பிறகு இந்தியாவிலிருந்து ஒரு கண்டுபிடிப்பு கூட இல்லையே, ஏன் தெரியுமா? நாம கண்டுபிடிக்கிறதுக்காகவே படிக்கல, எவனாவது கண்டுபிடிச்சா அதுக்கு பேர் வைக்கிறது தான் படிக்கணும். அவன் செல்போன் கண்டுபிடிப்பான், நம்ம உடனே கைபேசி அப்படின்னு பேர் வைப்போம். அவன் கம்ப்யூட்டர் கண்டுபிடிப்பான், உடனே நம்மளை கணினி அப்படின்னு பேர் வச்சிருவாங்க. அடுத்தவன் இமீடியட்டா அவங்களே பார்க்க போறான், லேப்டாப் கண்டுபிடிச்சான், உடனே நம்மளும் வெக்கம் இல்லாம அடுத்து மடிக்கணினி அப்படின்னு பேர் வைப்போம். அவன் மைக்கு கண்டுபிடிச்சா ஒலிவாங்கின்னு பேர் வைப்போம். அவன் ஸ்பெக்ஸ் கண்டுபிடிச்சா கண்ணாடின்னு பேர் வைப்போம். அவன் சைக்கிள் கண்டுபிடிச்சா மிதிவண்டின்னு பேர் வைப்போம். மிதிக்கணுங்கிறேனா? நம்முடைய வேலை பொருட்களை கண்டுபிடிப்பது. பொருட்களை கண்டுபிடிப்பதன் மூலமாகத்தான் உங்களுடைய மொழியை வளர்க்க முடியுமே ஒழிய, பொருட்களுக்கு தமிழில் பெயர் வைப்பதால் தமிழ் வளரா? நீங்க கம்ப்யூட்டர் கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சுட்டு குப்பம்மான்னு பேருவீங்க. உலகம் முழுக்க குப்பமா தான் அது பேரு. இஸ் இட் ட்ரூ ஆர் நாட்? நீங்க பொருளை கண்டுபிடிங்க, அரிமளம்னு பேருவீங்க. அமெரிக்காக்கார அரிமளம் சொல்லட்டும், என்னென்ன பொருள் வருதோ அதுக்கெல்லாம் தமிழில் பெயர் வைப்ப. பேஜருக்கு அகவின்னு பேர் வச்சு பேஜரை கண்டுபிடிக்க நமக்கு தோணவே இல்லை. ஏன்னா அகவிங்கிற பேரை கண்டுபிடிக்கிறது எளிதில்ல. மொழியினுடைய நோக்கம் என்பது பெயர் வைப்பதல்ல. அதனாலதான் நான் சொன்னேன், மொழியை ஆழமாக படிப்பதன் மூலமாகத்தான் என்னுடைய சமூகத்திற்கு என்ன வேண்டும் என்று எனக்கு தெரியும். நான் யார் என்பது என்ற வரலாறு என்னுடைய மொழிதான் எனக்கு சொல்லித் தருகிறது. இந்தோனேசியாவுக்கும் பர்மாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தீவுகளில் எல்லாம் கூட சோழ பேரரசு பறந்து விரிந்திருந்தது என்ற ஆர்வத்தை நான் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? என்னுடைய சோழர்கால ஆட்சியை தெரிந்து கொள்வதன் மூலம் தான் தெரிந்து கொள்ள முடியும். அது சிலபஸ்ல வருதா வல்லையாங்கிறது கேள்வியே கிடையாது. தயவு செய்து நம்முடைய பிள்ளைகளை புரிந்து படித்துக் கொள்ள அனுமதியுங்கள், குறிப்பாக ஆங்கிலத்தை. குறைந்தபட்சம் வீட்டுக்குள் தமிழ் ஆங்கிலம் இரண்டையும் பேசிச் சொல்லுங்கள். ஆங்கிலத்தின் மீது அநியாயத்திற்கு முகத்தோடு இருக்காதீர்கள், தாய்மொழியின் மீது தேவையற்ற வெறியோடு இருக்காதீர்கள். இந்த பிள்ளைகள் உங்கள் மூலமாக இந்த பூமிக்கு வந்தவர்கள் அன்றி உங்களுக்காக இந்த பூமிக்கு வந்தவர்கள் அல்ல. தயவு செய்து அவர்களை அவர்கள் போக்கில் போக அனுமதி. அவன் சயின்டிஸ்ட் ஆகணும்னா சயின்டிஸ்ட் ஆகணும், அவன் கணக்கு எழுதணும் ஆசைப்பட்டா கணக்கு எழுதணும், கிரிக்கெட் ஆகட்டும் ஆட்டும். ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இஸ் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எவங்கிட்ட இருக்கோ அவன் தான் ஜெயிப்பான். மற்றவெல்லாம் அடுத்தவனுக்காகவே வாழ்வான் கடைசி வரை. இன்னைக்கு இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் இங்க உட்கார்ந்துருக்கோம் கூட நிறைய பேர் பார்த்திருக்கேன், நானும் பார்த்தேன். தோனி வழக்கத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு விளையாட்டு விளையாடினார். பந்து தட்டிக்கிட்டே இருக்கு, அஞ்சு பந்துக்கு 15 ரன் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். பொட்டு பொட்டு பொட்டுங்கிறான், தேர்த்துட்டான், கமெண்டேட்டர் திட்டான், ஆடியன்ஸ் திட்டான், எல்லாரும் கைத்தட்ட மாட்டேங்கிறான். எந்திரிச்சு தோனி டவுன் டவுன் ரேஞ்சுக்கு பேசுறாங்க. ஆனா அந்த கேலரி என்னென்ன யோசிக்குது, அடுத்தவன் என்ன பேசுறான், எதையுமே அவன் யோசிக்கல. கடைசி வரை நான் களத்தில் நின்றாக வேண்டும். கடுமையான நெருக்கடி ஒன்று என்னுடைய தேசத்திற்கு ஏற்பட்டால் அதை நான் நின்று காப்பாற்றணுங்கிறதுக்காக சிங்கிளா ஒன்னா தோனி இவ்வளவு டயர்டாயி நான் பார்த்ததே கிடையாது. சிங்கிள் தான், சிங்கிளே ஆடிட்டு 33 பாலுக்கு 11 ரன் எடுக்கிற தோனின்னு ஒருத்த கிடையவே கிடையாது. நான் 33 பாலுக்கு 11 ரன், லாஸ்ட் ஓவர் 13 ரன் அடிக்கணும். அஸ்வின் எதிரில் வந்து நிற்கிறான், ஃபர்ஸ்ட் ஒரு பால் அடிக்கிறார், 2 ரன் ஓடுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அது வரைக்கும் தோனி சிங்கிள் ஆடிட்டு கேலரி இருக்கவங்க திட்டலாம், கமெண்டேட்டர்லாம் உட்கார்ந்து தான் திட்டலாமே, தோனி இஸ் நாட் இன் ஃபார்ம், தட் இஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் த நேச்சர் ஆஃப் த மேட்ச் அப்படி அள்ளி விடுறானுங்க. இந்த டயத்தில் நீங்கள் கரெக்டாக வந்து ரன் ரேட்டை கரெக்ட் பண்ணலன்னா போயிடும். இட் டசன் பாதர் அபவுட் எனி திங். அடுத்தவன் என்ன சொல்றான், இவன் என்ன சொல்றான், எடுத்து விட்டுக்காரன்னு சொல்றான், பக்கத்து விட்டுக்காரன், அதெல்லாம் கிடையாது. என்னுடைய வேலை என்ன, நெருக்கடியான ஒரு சூழல் விழுகிற போது நான் களத்தில் நிற்க வேண்டும். மொத குண்டிய நெஞ்சில படறான்னு சொல்றவன் தான் வீரன். நின்னா 49 ஓவர் முடிஞ்சு 50 முதல் பால் அஸ்வின் சந்திக்கிறான், அடிக்கிறாங்க, 2 ரன் ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 1 ரன் ஓடிட்டு அஸ்வினை கையை காட்டி நில்லுன்ட்டான், நான் ஃபேஸ் பண்றேன். அப்ப அந்த தோனியை பார்த்தப்போ நிக்க கூட தம்பில்லாம இருந்தா, காரணம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓடிட்டே இருக்காரு. சிங்கிள்ஸா ஓடி 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 களைத்து போய் நிற்கிற தோனி 49 ஓவருடைய 2 பந்து ஆஸ்திரேலியா ஏறக்குறைய ஜெயிச்சு தான் நினைச்சு போட்டாங்க, அடிச்சு தூக்குன சிக்ஸ் ஸ்டேடியத்துடைய பாதி தூரத்துல போய் விழுந்துச்சு. சிக்ஸ் யாராலுமே எதிர்பார்க்க முடியல. அந்த பேட்டர் தூக்கி அடிக்கிறதுக்கு தெம்பே இல்ல உடம்புல, அடிச்சு தூக்குனா சிக்ஸ், ஸ்டேடியமே தம்மா எப்படி உட்காந்து. உடனே கமெண்டேட்டர், தோனி எப்போதுமே இப்படிதான் கடைசியில் சூப்பர் அடிப்பாரு, அந்நேரம் திட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கும் தோனி காது கொடுக்கல, இதுக்கும் தோனி காது கொடுக்கல. அடுத்த பால் கரெக்டா 3 ரன்ஸ், மேட்சை வந்து 2 பால் இருக்கையில முடிச்சுட்டு ஸ்டெம்பை உரிட்டு போயிட்டே இருந்தான். அடுத்தவன் என்ன சொன்னா, எதுவும் காட்ட அதெல்லாம் கிடையாது, ஆபத்தென்று வருகிற போது என் தேசத்தை காப்பாற்ற நான் நிற்க வேண்டும். அது வரைக்கும் சிங்கிள்ஸே ஆடிக்கிட்டு இருந்த தோனி கடைசி 4 பால்ல 13 ரன் அடிச்சு அங்க நிரூபிச்சான் அவன் தலைவன்.
That is called leadership. And the leadership varanuna confidence varanum. And the confidence engirundu varum. Ennal idu seiya mudiyum engra thunichil irukkumbodhu varum. Thavandu odra run oda mudiyama odittirukaven. 13 ball 13 run 6 ball la 4 ball la match mudichittu poran. அடுத்து நம்முடைய மக்கள் அவனை இன்டர்வியூ பண்றப்பெல்லாம் கேட்கறாங்க, நீங்க வந்து ரொம்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பேட்ஸ்மேன் தேவை, டீம்ல ஆள் இல்ல, நான் தான் இருந்தேன், சோ என் விக்கெட்டை லூஸ் பண்ணிடக்கூடாது, நான் கவனமா இருந்தேன். இல்ல ஆடியன்ஸ் வந்து டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. ஆடியன்ஸுக்காக நான் விளாட்ல, மேட்ச் ஜெயிக்கணும் அதுக்கு தான் நான் விளாட்றேன். நாமெல்லாம் ஆடியன்ஸுக்கு தான் விளாட்றோம் தெரியுமில. நம்ம பிள்ளை டான்ஸ் ஆடுறது கூட எடுத்து வீட்டுக்காரங்க காத்து புறாம பண்ணுங்களுக்கு தான் டான்ஸ் கத்துக்கணும். நம்ம பிள்ளை எப்படி பரதநாட்டியம் தெரியும், உன் பிள்ளை குச்சிப்பிடி தெரியுமா, ஏய் நாளையில நீ குச்சிப்பிடி கத்துக்க. ஓப்படியாவுக்கு ப்ரூவ் பண்றதுக்கா சார் புள்ள பத்திங்க, பிடிக்காத மாமங்காரனுக்கு ப்ரூவ் பண்றதுக்கா புள்ள பத்திங்க, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பதில் சொல்றதுக்கா புள்ள பத்திங்க. பாண்டி பஜார்ல 50 ரூபாய்க்கு பொம்மை விக்குது, நல்லா ஆடும். சதையும் ரத்தமும் மனசுமான ஒரு குழந்தை, அந்த குழந்தை ஆசைப்படுவதை நீங்கள் அனுமதிக்கவில்லை என்றால் அந்த குழந்தையினுடைய மனித உரிமைக்கு விரோதமாக நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்ற அர்த்தம். எந்த குழந்தையினுடைய மொழியை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையோ நீங்கள் எந்த மொழியையும் புரிந்து கொள்ளப் போவதில்லை. பிளீஸ் அலோ தம் டு பி எ லீடர். தலைவனாவதற்கான தகுதியோடு இந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு நம் கையில் இருக்கிறது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் வளர்த்து கொண்டிருப்பது பழைய இந்தியர்கள் அல்ல, உலகத்தையே ஆள்வதற்காக துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவினுடைய தலைவர்கள். நீங்கள் வளர்ப்பது தலைவர்களை, சாதாரண பிள்ளைகளை அல்ல. ஒரு தலைவனை எப்படி நடத்த வேண்டுமோ அப்படி நடத்துங்கள் அந்த பிள்ளைகளை. இந்தியாவில் குழந்தைகள் என்னென்ன டிமாண்டுக்கெல்லாம் பெருக்கப்படுறாங்கிறது வேற கதை. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு மாதிரி விஷயத்துக்கு பெறப்படுகிறது. ஆனா இந்தியாவில் இன்னமும் குழந்தை என்பது என்னுடையது என்பதை தாண்டி நான் வந்ததே கிடையாது. வைரமுத்துடைய கவிதை உண்டு, அந்த வரிகள் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஜப்பானில் ஒரு குழந்தை விஞ்ஞானியாக பெற்றெடுக்கப்படுகிறான், அமெரிக்காவில் ஒரு பிள்ளை அறிவியல் வல்லுநராக பெற்றெடுக்கப்படுகிறான், இந்தியாவில் ஒரு குழந்தை கொல்லிக்காக பெற்றெடுக்கப்படுகிறது அப்படிம்பார். கடைசியில நம்மளுக்கு ஒரு டயலாக் சொல்லி முடிச்சிருவாங்க, புள்ள கொல்லி போட ஒரு புள்ள வேணாமா, ஏன் சார் இதுக்கா சார் இவ்வளவு எஃபர்ட்டு, கொண்டே கொடுத்தீங்கன்னா மிஷின்ல டம்ளர்ல எடுத்து கொடுத்துருவாங்க ஒரு நிமிஷத்துல பெசன் நகர்ல. இப்ப ஊருக்கு ஊர் வந்துருச்சு, இந்த கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு புள்ள வேணுங்கிறதுக்கு இந்த பாடா, ஊர்ல இருக்கவனெல்லாம் படாத பாடுபடுத்து, இதுக்கா புள்ள வைக்கணும். இந்தியர்களுக்கு நிறைய தலைவர்கள் தேவை. உலக நாடுகள் தங்களுடைய பொருட்களை விற்கக்கூடிய சந்தையாக இந்தியாவை மாற்றி வைத்திருக்கிறார். வெளியிலிருந்து வெள்ளையர்கள் இன்றைக்கும் இந்தியாவை ஆண்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். உலக நாடுகளுக்கு பதில் சொல்லுவதற்கு இந்தியாவிற்கு நிறைய அறிவுசால் தலைவர்கள் தேவை, துணிச்சலான முடிவெடுக்கக்கூடிய தலைவர்கள் தேவை, நிர்வாக தலைமை இருக்கக்கூடிய தலைவர்கள் தேவை. அந்த தலைவர்கள் தான் இன்றைக்கு 3 வயதில் 4 வயதில் 5 வயதில் உங்கள் வீட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ட்ரீட் தம் அஸ் லீடர்ஸ் பிகாஸ் வி ஆர் கிரியேட்டிங் லீடர்ஸ் நாட் ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். வி நீட் மோர் leadership qualities to create leaders. நல்ல தலைவர்களை உருவாக்க நமக்கு நல்ல தலைமை பண்புகள் வேண்டும். தலைவர்களை உருவாக்கக்கூடிய பெருமிதத்தோடு நாளை காலையிலிருந்து உங்கள் பிள்ளையை பாருங்கள், அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். சந்தன காற்றினம் ஜன்னலில் வீசட்டும்.